வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தோம்னா டாப் டூ மைலேஜ் கோட்டர்ஸோட கம்பேரிசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ப்ளஷர் ப்ளஸ் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஜெஸ்ட் 110. ஸோ இந்த ரெண்டு வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் ரேஞ்சஸ்மே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். அதாவது இப்போ இருக்க மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூட்டர்ஸோட ப்ரைஸை விட இந்த ரெண்டு 110cc ஸ்கூட்டர்ஸுமே ப்ரைஸ் கம்மி. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ப்ளஷர் ப்ளஸ். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்6 எடிஷன், பிஎஸ் 4 இந்த டிசைன் வந்து ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, கிளாசி ப்ளஸ் மேட். ஸோ ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸுமே இந்த வண்டியில் நமக்கு அவைலபிளாக இருக்கு நண்பா. அண்ட் இதோட ஓவரல் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 104 kgs வந்து இதோட ஓவரல் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதே நம்ம டிவிஎஸ் ஜெஸ்ட் 110 இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இதுவும் பிஎஸ் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் 4 இருந்தது. இப்போ பிஎஸ் 6 அவுட்டர் வைஸ் எந்த சேஞ்சஸுமே இல்லை, ஜஸ்ட் கலர் ஆப்ஷன்ஸ் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு 6 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது ஒரு ஓவரல் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 97 kgs ஒரு ஓவரல் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ வெயிட் அண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம ப்ளஷரில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் 4 கம்பேர் பண்ணும்போது நம்ம பிஎஸ் 6 மேட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்காங்க. பத்தாவதுக்கு பிளாட்டினம் எடிஷன் ஒரு நியூ எடிஷன் வேறு இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஹீரோ ப்ளஷர் ப்ளஸ் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 110cc ஸ்கூட்டர். ஸோ இதோட பவர் அண்ட் டார்க் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பிரேக் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, அதே மாதிரி 8.7 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ கிட்டத்தட்ட இந்த பவர் அண்ட் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெண்டரை விட ஜாஸ்தி, அதாவது லிட்டில் பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெண்டர் ப்ளஸை விட ஜாஸ்தி. ஸோ இந்த 8 பிரேக் பவர் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு டீசென்ட்டான ஒரு பவர் தான் நண்பா. ஏன்னா கண்டிப்பாக நம்ம ஆக்டிவாலே பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட அந்த வண்டியும் சரி இந்த வண்டியும் சரி நம்ம லுக் வைஸில் தான் வந்து இது சின்ன ஸ்கூட்டர். பார்த்ததுக்கு அந்த பவர் ரேஞ்சஸ் அண்ட் டார்க் எல்லாமே பார்க்குறப்ப ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் என்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோக்ராம்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் மைலேஜ் வைஸ். இன்னும் நமக்கு அடிஷனலான மைலேஜ் வந்து கிடைக்கும் இந்த வண்டியில். பிஎஸ் 4 ஆல்ரெடி 60+ மைலேஜ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்கிறதுனால அந்த மைலேஜ் நமக்கு சாலிடாக கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினில் வேறு என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை, ஏர் கூலிங் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதே டிவிஎஸ் ஜெஸ்ட் 110 இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இதுவும் நமக்கு வந்து அந்த 110cc இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.6 பிரேக் அவுட்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, அதே மாதிரி 8.8 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. எஸ் நம்ம ப்ளஷரை கம்பேர் பண்ணும்போது ஜெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் டார்க்கை பொறுத்த வரைக்கும் அந்த 0.1 அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த ரெண்டு வண்டியுமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ்க்கும் சரி இந்த சிசிக்குமே சரி செம்ம காம்படிஷனாக தான் இருக்கும். ஏன்னா மைலேஜ் ரெண்டு வண்டியிலுமே வரும், பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் இதோடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும்பா. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் அந்த ஈக்கோ த்ரஸ்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன். நம்ம ஜூபிட்டரில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியான ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மைலேஜ் வைஸ் நம்ம கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இதுலேயும் சேம் ஏர் கூலிங் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டயர்ஸ், பிரேக்ஸ், வீல்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ளஷர் ப்ளஸ் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் அப்படிங்கிறது இப்போ இல்லை. ஸோ ரெண்டுமே ட்ரம் பிரேக் தான், ஃப்ரண்ட்டும் சரி ரியரும் சரி ரெண்டுலையுமே நமக்கு அந்த இன்டகிரேட்டட் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கு. 130mm ட்ரம் பிரேக் சேம் ஃப்ரண்ட்டும் சரி ரியர் சரி ரெண்டுமே ஒரே சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர்ஸ்லாம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 90/100 செக்ஷன் டயருக்கு 10-inch வீல் சைஸ் ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியரில் வந்து பார்த்திங்கனாலும் சேம் அதே தான், 90/100 செக்ஷனுக்கு அதே 10-inch வீல் சைஸ் தான். ஸோ இங்கே வந்து அந்த வீல் காம்பினேஷன்ஸ் வந்து கிடையாது, அந்த 12-10 அந்த மாதிரி எந்த காம்பினேஷன்ஸுமே கிடையாது, ரெண்டுலையுமே ஒரே சைஸ் வீல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு டெலஸ்கோபிக்ஸ் வராது. ஸோ அந்த ஹைட்ராலிக் லிங்க் சஸ்பென்ஷன் தான் வரும். ரியர்லேயும் வந்து பார்த்திங்கனாலும் அதே ஹைட்ராலிக் டேம் சஸ்பென்ஷன் தான் வரும். ஸோ இந்த ஒன்று தான் இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் ஜெஸ்ட்டை விட ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்கும். ஏன்னா ஜெஸ்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேபி இன்னொரு அப்டேட்டட் வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டெலஸ்கோபிக்காக இம்ப்ரூவ் ஆகிடுவாங்க. ஸோ இப்போ இருக்க பிஎஸ்6 வெர்ஷனில் டெலஸ்கோபிக் கிடையாது, நார்மலான ஒரு ஹைட்ராலிக் சஸ்பென்ஸ் தான் ஃப்ரண்ட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. இதே நம்ம டிவிஎஸ் ஜெஸ்ட் 110 இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் டிஸ்க் ஆப்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 110mm ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க, ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 130mm ட்ரம் பிரேக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ட்ரம் சைஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, பட் பரவாயில்ல ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்கும். அண்ட் இந்த பைக்லேயுமே சேம் அந்த சிபிஎஸ் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டயர் சைஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா 90/100 செக்ஷன் டயருக்கு 10-inch வீல் சைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியரில் வந்து பார்த்திங்கனாலும் சேம் அதே தான், 90/100 செக்ஷனுக்கு 10-inch வீல் சைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளஷரும் சரி அதே மாதிரி ஜெஸ்ட்டுமே சரி ரெண்டுமே இந்த டயர்ஸும் பிரேக்ஸ் அப்படின்லாம் பார்க்குறப்ப எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். பட் சஸ்பென்ஷன் வைஸ் பார்க்குறப்ப தான் இந்த ஜெஸ்ட் 110 வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பிஎஸ் 4 இந்த வண்டியில் டெலஸ்கோபிக்ஸ் தான் வருது, ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளஷரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நார்மலான ஒரு அந்த லிங்க் சஸ்பென்ஷன் தான் வந்து ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஜெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு டெலஸ்கோபிக் யூஸ் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ லைட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ளஷர் ப்ளஸ் இந்த வண்டியோட லைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ஹாலஜன்ஸ் தான். இந்த வண்டியில் எந்த ஒரு எல்இடி செட்டப்புமே கிடையாது, பட் இந்த டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக க்ரோம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அது பார்க்க நல்லாயிருக்கு. பட் இங்கே இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எந்த எல்இடியுமே கிடையாது, மேபி ஃபியூச்சர் அப்டேட் இருக்கலாம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹாலஜன்ஸ், ஃப்ரண்ட்டு ரியர் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட கன்சோல் மீட்டர்ஸை பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள், அதாவது ரொம்பவே சிம்பிளான ஒரு கன்சோல் மீட்டர் தான் கொடுத்துருப்பாங்க, எந்த ஒரு பெரிய இன்ஃபர்மேஷனும் இருக்காது. ஜஸ்ட் அந்த
ஸ்பீடோமீட்டர் வந்து அனலாகில் இருக்கும், அதே மாதிரி ஃபியூல் கார்ஜ் மீட்டர் அனலாகில் இருக்கும். மற்றபடி வேறு எந்த ஒரு ஃபியூச்சர்ஸுமே இதில் இருக்காது. அதே மாதிரி கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஜிட்டல் ஆப்ஷன்ஸுமே கிடையாது, ஒரு சிம்பிளான பிளைனான ஒரு கன்சோல் தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும், சிம்பிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே நம்ம ஜெஸ்ட் 110 பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டிலையும் ஃபுல்லாகவே ஹாலஜன்ஸ் தான். ஸோ இதுலேயும் எல்இடி அப்படிங்கிறதுக்கு எந்த இடத்துலையுமே கிடையாது. ஸோ ஃப்ரண்ட் லைட்டும் சரி, ரியர் லைட்டும் சரி, இண்டிகேட்டர்ஸும் சரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹாலஜன் பல்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட கன்சோல் மீட்டருமே பார்த்திங்கன்னா நம்ம ப்ளஷர் எப்படியோ அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் டிஜிட்டல் கன்சோல்ஸ்லாம் கிடையாது, ஒரே ஒரு கன்சோல் மீட்டர் வேரியன்ட் மட்டும் தான் இருக்குது. அதுலேயும் வெறும் அனலாக் மீட்டர் மட்டும்தான், ஸ்பீடோ மீட்டர் ஃபியூல் கார்ஜ் மீட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அனலாக் செட்டப் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இதோட சீட்ஸ் அண்ட் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் இதெல்லாம் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ளஷர் ப்ளஸ் இந்த ஒன்றே சீட்ஸை பார்க்கும்போது இது ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே லீனான ஸ்கூட்டர்ஸ். நம்ம லீனுங்கிறத விட ரொம்ப ஷார்ட்டான ஒரு ஸ்கூட்டர்ஸ் லோக்கல் யூஸ்க்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். சீட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஷார்ட்டான ஒரு சீட்ஸ் தான், பட் குஷனே ரொம்ப பெட்டராக இருக்கும். அண்டர் சீட்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வண்டியிலுமே காமனாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்டர் சீட் லைட் இருக்கும், நமக்கு சார்ஜிங் போட்டு இருக்குது. ஸோ நம்மளால் மொபைல்ஸையும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இப்போ மேக்ஸிமம் நிறையா ஸ்கூட்டர்ஸ் வந்து கிடையாது, பட் என்ன தான் லோ ப்ரைஸ் அண்ட் லோ சிசி லோ பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் ஸோ இந்த ரெண்டு வண்டியிலுமே கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஜெஸ்ட்டை பற்றி பார்த்திங்கனாலும் நான் சேம் தான், அந்த ரெண்டு வண்டிக்குமே ஃபியூச்சர் சைஸ் பார்க்கும்போது எல்லாம் ஒன்று தான். சீட்ஸுமே கூட நல்லா பெட்டரான ஒரு சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஷார்ட்டான ஒரு வண்டி, ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். வெயிட்டுமே ப்ளஷர் கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி ரொம்பவே கம்மி தான். அண்டர் சீட்டில் லைட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இந்த வண்டிலையும் சார்ஜிங் போட்டிருக்கு, நம்ம மொபைல்ஸ் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெட்டராக இருக்குது. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டு வண்டிலையுமே ஒரு ஹெல்மெட் மட்டும் தான் வச்சுக்க முடியும், அதுக்கு மேலே நம்ம பெரிய ஸ்டோரேஜ்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப ஷார்ட்டான ஒரு ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். இந்த ரெண்டு வண்டியிலே என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ளஷர் ப்ளஸ் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேரியன்ஸ் நிறையா இருக்குது, அதாவது ரெண்டு வேரியன்ஸ் இருக்குது. பத்ததுக்கு இப்போ புதுசாக பிளாட்டினம் வேரியன்ட்னு ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ நான் பேசிக் வேரியண்ட்டை பற்றி பார்ப்போம். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு 59,730 ருபீஸ் ஆல்மோஸ்ட் அந்த 60,000 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட எக்ஸ்ஷோரம் ப்ரைஸாக வருது. ஆண்ட்ராய்டு அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு அந்த 79-78 ஸோ இந்த ரேஞ்ச் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆண்ட்ராய்டாக வரும். நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். இதே நம்ம ஜெஸ்ட் 110 இந்த வண்டியை பற்றி பார்க்கும்போது இதோடைய எக்ஸ்ஷோரம் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு மொத்தமாக 62,000 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட எக்ஸ்ஷோரம் ப்ரைஸ் வருது. ஆண்ட்ராய்டு அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு அந்த கிட்டத்தட்ட நான் இந்த ப்ளஷர் மாதிரியே தான் 79-78 ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் வரும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ்க்கு இந்த வண்டி கொடுக்கக்கூடிய மைலேஜ் வந்து கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம ப்ளஷரில் வந்து பார்த்திங்கன்னா 4.8 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 லிட்டர்ஸ் கூட கிடையாது, வெறும் 4.8 தான் கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸ்பெக்டட் மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப ஓனர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த 55-62 வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் மாடல். இதே நம்ம ஜஸ்ட் 110 இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 5 லிட்டர் கரெக்டாக 5 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோடைய மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம், 60+ மைலேஜ் வந்து கிடைக்குது. எஸ் என்னோட ஃப்ரெண்டு வந்து இந்த வண்டி வச்சிருக்காங்க, அவன் வந்து ஓன் பண்ண மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 62. ஸோ இந்த மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஜெஸ்ட்டில் வந்து கிடைக்குது, அதுவும் எக்கனாமிலே மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ மைலேஜஸ் பார்க்கும்போது ரெண்டுமே செம்ம இம்ப்ரெசிவாக இருக்குது. அண்ட் மைலேஜ் வைஸ் ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கனாலும் இப்போ இருக்கக்கூடிய 110 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் 85,000 ஸோ 86,000 ஸோ இந்த ரேஞ்சில் வந்து இருக்கிறப்ப இந்த வண்டிங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அண்டர் 80,000 வரது ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ரெண்டு வண்டியில் எந்த வண்டி சூஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. நீங்கள் இந்த வண்டி வச்சிருந்தீங்க அப்படின்னா என்ன மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத ஹானஸ்ட்டாக கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான ஒரு பெஸ்ட் கம்பேரிசன் வீடியோட நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நண்பா.